விவாதமும் சமாதானமும். அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து, எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக் கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். அப்பொழுது காத் புத்திரரும் ரூமன் புத்திரரும் மோசேயை நோக்கி, எங்கள் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். மோசே ரூபன் புத்திரரோடும் காத் புத்திரரோடும் விவாதம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரும் இப்போது யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிறார்கள். மோசேயின் விவாத வார்த்தைகளை ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கவனமாய் செவி கொடுத்து கேட்கிறார்கள். மோசேயின் வார்த்தைகளை குறித்து அவ்விரண்டு கோத்திரத்தாரும் தங்களுக்குள் ஆலோசனை பண்ணிக் கொள்கிறார்கள். அதன் பின்பு ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசேக்கு சமீபத்தில் வந்து சமாதானமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். தாங்கள் யோர்தானை கடந்து யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோட இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு முன்பாக நடப்போம் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் வாக்கு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரிப்பதற்கு தாங்களும் ஆதரவாய் இருப்போம் என்றும் சொல்லுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசேக்கு சமீபத்தில் வந்து, எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் என்றும், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோட அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் என்றும், இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை என்றும், யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றும் சொல்லுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். மோசே இதை அங்கீகரிக்கிறார். இரண்டு கோத்திரத்தாரின் புருஷர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு யுத்தம் பண்ண போய்விடுவார்கள். இவர்களுடைய குடும்பத்தாருக்கு சுற்றிலும் இருக்கும் தேசத்தாரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும். ஆகையினால் இவர்கள் அரணான பட்டணங்களில் குடியிருக்க விரும்புகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இப்போது சொல்லுகிற விளக்கம் நியாயமானதாக இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரை குறித்தும் கரிசனையோடு பேசுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருடைய இருதயத்தை
திடனற்று போக பண்ணுவதற்கு பதிலாக இப்போது அவர்களுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறார்கள். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் தங்கள் கரிசனையுள்ள வார்த்தைகளினால் இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறார்கள். தங்கள் கோத்திரங்களில் யுத்த சன்னத்தராய் இருக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஆயுதம் ஏந்தி தீவிரமாய் முன் நடப்பதாக வாக்கு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு தங்களுடைய இரண்டு கோத்திரங்களில் உள்ள யுத்த வீரர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்கள் ஆடுமாடுகளையும் தங்கள் வீடுகளில் உள்ளவர்களையும் யோர்தானுக்கு இப்புறத்திலே விட்டுவிட்டு தங்களுடைய யுத்த வீரர்கள் எல்லோரும் யுத்த சன்னத்தராக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதாக சொல்லுகிறார்கள். இவ்விரண்டு கோத்திரத்தாரின் குடும்பத்தாரும் இவர்களோடு கூட வராமல் அவர்களுடைய வீடுகளில் தங்கிவிட்டால் இவர்களால் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு அதிகமாய் உதவி செய்ய முடியும். கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது இவ்விரண்டு கோத்திரத்தாருக்கும் குடும்ப பாரங்களும் குடும்ப பொறுப்புகளும் இருக்காது. கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்னும் ஒரே பொறுப்பும் ஒரே பாரமும் மாத்திரமே இவ்விரண்டு கோத்திரத்தாரிடத்திலும் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் தாங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை என்றும் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் சொல்லுகிறார்கள். கானான் தேசத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்து முடியும் வரையிலும் இவ்விரண்டு கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போக மாட்டார்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு இன்னும் ஒரு சுதந்திரம் தேவையில்லை. ஆகையினால் இவ்விரண்டு கோத்திரத்தாரும் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் உள்ள கானான் தேசத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் சொல்லுகிற விளக்கத்தை மோசே புரிந்து கொள்கிறார். அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை மிகவும் நியாயமாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். மோசே ஒரு சில நிபந்தனைகளோடு அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் என்று சொல்லுகிறார். மோசே ஒரு நிபந்தனையோடு ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகியோரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். இவர்கள் யாவரும் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போக வேண்டும். கானான் தேசத்தை வசப்படுத்திய பின்பு இவ்விரு கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி போகலாம். யுத்தத்தில் இவ்விரண்டு கோத்திரங்களில் இருந்தும் 40,000 பேர் பங்கு பெற்றார்கள். இரண்டாவது கணக்கெடுப்பின் பிரகாரம் இவர்களுடைய 2.5 கோத்திரங்களிலிருந்து யுத்தம் பண்ணக்கூடியவர்களின் எண்ணிக்கை 110,580 பேர் ஆகும். 40,000 பேர் யுத்தத்திற்கு போனார்கள். 70,580 பேர் தங்கள் குடும்பத்தாரை பாதுகாப்பதற்காக தங்கிவிடுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோட இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக நடப்போம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். மோசேயோ அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்த சன்னத்தராகி கர்த்தருக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது. ஆகையினால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக யுத்த சன்னத்தராய் புறப்பட்டு போகாமல் கர்த்தருக்கு முன்பாக யுத்த சன்னத்தராய் புறப்பட்டு போக வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்களுடைய விண்ணப்பத்தை உறுதி பண்ணுவதற்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் மோசேயோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். இரண்டு கோத்திரத்தாரும் தங்களுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உடன்படிக்கையை மீறுவது அவர்களுக்கு பாவமாய் இருக்கும் என்று மோசே அவர்களை எச்சரிக்கிறார். மோசே ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் நோக்கி, நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள்.
உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்கள் வார்த்தையின்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் வார்த்தையின்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் நிச்சயமாகவே பாவியை தொடர்ந்து பிடிக்கும். அது அவனை உடனே பிடிக்காவிட்டாலும் பின்பு எப்படியாவது பிடித்துவிடும். ஆகையினால் பாவம் நம்மை பிடிப்பதற்கு முன்பாக நாம் அந்த பாவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக மனந்திரும்பி கர்த்தரிடத்தில் அந்த பாவத்தை அறிக்கை செய்து நாம் கண்டுபிடித்த பாவத்தை விட்டுவிட்டு விலகி வர வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பாவம் நம்மை பிடித்து நம்மை அழித்து போடும். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கேட்ட விண்ணப்பங்களை மோசே அங்கீகரிக்கிறார். மோசே அவர்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மறுபடியுமாய் மோசேயின் வார்த்தைகளையும் அவர் சொல்லும் நிபந்தனைகளையும் அங்கீகரிக்கிறார்கள். எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் மோசே நிலத்தில் வாக்கு பண்ணுகிறார்கள். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி, எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீலேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள்.